மணிரத்னம் நல்ல அது ஒரு பிராண்ட் ப்ரோ. படம் வேற மாதிரி இருக்குது. விக்ரம்லாம் பயங்கரமா நடிச்சிருக்கா. நல்லா இருந்துச்சு. லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு செம்ம சூப்பரா இருக்கு. இது எல்லாத்தையும் விட பில்லரா தூக்கி நிப்பாட்டினது மணிரத்னம் சார். அவரை பத்திலாம் நம்ம பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அவர் வேற ஜீனியஸ். அவர் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இந்த படத்தை நம்ம 1001 வந்து நம்ம வேஸ்ட் பண்ணோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது அது அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து போற்றி நல்லா கொண்டாடணும்னா எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த தஞ்சாவூர் ஆக்சுவலி நான் வந்து தஞ்சாவூர் பக்கம் தான் சே அந்த எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தஞ்சாவூர் பற்றி சொல்லு சூப்பராக நான் கேட்கவா வேணும். நார்மலாகவே நல்லாயிருக்கும். ஹிஸ்டாரிக்கல் மூவினா இது வந்து வந்தியத்தேவன் வந்து எப்படி அந்த சோழ நாடெல்லாம் போய் பார்க்குறாரு, அதே மாதிரி நந்தினி ஆதித்த கரிகாலன் நான் அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறேன். ப்ரோ உண்மையிலே வேறு லெவல் ப்ரோ. ஏன்னா அந்த காலத்தோட அந்த கதையை வந்து இப்போது வேறு லெவலில் இந்த ட்ரெண்டுக்கு வந்து இப்போ சூப்பராக கொண்டு வரது வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. அதுவும் இப்போதைக்கு மணிரத்னம் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கற்பனைக்கு வந்து அளவே இல்லை ப்ரோ. எப்படியோ வந்து அந்த காலத்தில் இருக்கிறத வந்து இந்த காலத்தை கொண்டு வரதே வந்து ஒரு உண்மையிலே ரொம்ப கஷ்டம். வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. செட்டு மாதிரியே தெரியாது ப்ரோ. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியாலிட்டியாக இருக்கும். பயங்கரமாக இருக்குது படம். ரிஷா என்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்குது. இவர் ஜெயம் ரவி வந்து குதிரையில் வராரு, அதுவே ஒரு மாதிரி இருக்குது. படம் பயங்கரமாக இருக்குது. நம்ம தமிழ்நாடோட வரலாறு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. வேற மாதிரி இருக்குது படம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து குடும்பத்தோடு பார்க்கணும். Everybody is a good actor, who's not? பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து கார்த்தி. மணிரத்னம்னாலே லவ் பற்றி தான் எடுப்பார். இந்த வாட்டி வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இது வேறு லெவல் ஹிட் ஆகும் கண்டிப்பாக.